வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வந்து உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உகாதி ஸ்பெஷலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு போலி தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நல்ல ஒரு கப்பு மஸ்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நல்ல ஒரு சின்ன கரண்டியில ஒரு கரண்டி கடலைப்பருப்பு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். சோ இந்த பக்கம் வந்து ஒரு கப்பு வெல்லம் எடுத்து அதை கரையை விட்டு இந்த பக்கம் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். அது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டின்றோம். வேக வச்ச கடலைப்பருப்பு தேங்காய் ரெண்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வெள்ளம் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. ரொம்ப பாகலாம் ஆகணும்னு அவசியம் இல்ல, கரைஞ்சி நல்லா கொதிச்சா போதும். வெள்ளத்துல கல்லு மண் இருந்ததுன்னா கொஞ்சம் கரையை விட்டு வடிகட்டிக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம வேக வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா சேர்ந்தாப்புல வந்துருக்கு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெய் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் விடுறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூலி தட்ட ஆரம்பிச்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு பூர்ணம் வந்து ஆறணும். ஸோ அது ஆறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா பாயசம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். சேமியாவை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பையும் இதோடய சேர்த்துடலாம். அப்படியே ரெண்டும் சேர்ந்து வறுபடட்டும். பாருங்க சேமியாவும் முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதில் காய்ச்சின பாலை சேர்க்குறேன் நான். சேமியா கொஞ்சம் வேகட்டும். பாருங்க இது பாயசம் வந்து இந்த பக்கம் வந்து கொதிக்கட்டும், வெள்ளுன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் போலி தான் பண்ண போகிறோம் நாம. இன்னைக்கு வந்து மைதா மாவில் போலி பண்ணல, நம்ம வந்து கோதுமை மாவில் தான் போலி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கோதுமை மாவு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்காய், கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நான் வந்து பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் இப்போ பண்ண போகிறோம் நாம். பாருங்கள் நல்லா ஆறிட்டு கையில் நெய் தடவிட்டு நம்ம நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கலாம். ஸோ பூர்ணம் நல்லா ஆறி இருக்கணும். இந்த பக்கம் பாருங்க சேமியா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பால் ஊற்றலாம். கோழிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் மாவு உருட்டின்ட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்திலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை ஸ்டஃப் பண்ணி அப்படியே ஈஸியாக இட்டுடலாம். ஒரு கிண்ண மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். மூட வேண்டியதுதான் இட்டுண்டாச்சு. அடுத்ததையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க கல் காஞ்சிருக்கு, போட்டுக்கலாம். அடுத்ததையும் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடணும், திருப்பி போட்டுருவோம். நெய் தடவிக்கலாம். பாருங்க இந்த பூலி வந்துருக்கு, எடுத்துடலாம். அடுத்ததை போட்டுக்கலாம். நெய் தடவிக்கலாம். பாலையும் விட்டுறலாம். இதில் ஏலக்காய் பொடி போட்டுருவோம். இந்த பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ போலி எடுத்துடலாம். நம்ம பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி, அப்புறம் சக்கரை, தேவையான சக்கரை. ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா போலியும் தட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடுவோம் நாம.
இன்னைக்கு உகாதி ஸ்பெஷலாக நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு போலி, அதுக்கப்புறம் வந்து சேமியா பாயசம் பார்த்துருப்பீங்க நம்ம இதில். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஈஸி. சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து போலி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு மட்டும் வச்சும் பண்ணலாம், ரெண்டு சேர்த்தும் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் எல்லாருக்கும் வந்து உகாதி நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.